திரையில ஜோடியா நடிச்சு அதுக்கப்புறம் காதலிச்சு நிஜ வாழ்க்கையிலையும் ஜோடியா சேர்ந்தவங்க சூர்யா மற்றும் ஜோதிகா. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தோட ஷூட்டிங்கில் தான் அவங்க முதன் முதலாக சந்தித்தாங்க. நண்பர்களாக பழகி அதுக்கப்புறம் அது காதலாகி செப்டம்பர் 11, 2006 திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. தற்போதும் ரசிகர்கள் பார்த்து வியக்கிற அளவுக்கு நட்சத்திர தம்பதிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. திருமணத்திற்கு முன்பு 6 படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அந்த படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. சூர்யா ஜோதிகா இடையே திரையில் இருக்க கெமிஸ்ட்ரி போலவே நிஜ வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு நடுவில் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. அதை அவங்க பொது நிகழ்ச்சிகளுக்கு ஜோடியாக வரும்போது நம்ம பார்த்துருப்போம். திருமணத்துக்கு அப்புறம் நடிக்காமல் இருந்த ஜோதிகா அதுக்கப்புறம் 2015 36 வயது நிலை அப்படிங்கிற படத்தின் மூலமாக மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. கடைசியாக ஜோதிகா நடிப்பில் பொன்மகள் வந்தால் படம் தான் இந்த வருஷம் வெளிவந்துச்சு. அந்த படம் தியேட்டர்களில் வெளியாகாமல் நேரடியாக ஓடிடி இணையதளத்தில் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் ஜோதிகா நடிக்கிற படங்கள் எல்லாத்தையுமே சூர்யா தான் தயாரித்து வெளியிட்டுருக்காரு. சூர்யா மற்றும் ஜோதிகா ரெண்டு பேரும் தனித்தனியாக படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் அவங்க மறுபடியும் ஜோடியாக திரையில் பார்க்க அதிக அளவு ரசிகர்களும் விரும்புகிறாங்க. அவங்க ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே தான் இருக்க சூழ்நிலையில் பிரபல இயக்குனர் ஹலிதா சமீம் தான் அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியாக நடிக்க வைக்க ஒரு கதையை தயார் செய்ய உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. சென்ற வருடம் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்ற சில்லுக்கருப்பட்டி அப்படிங்கிற படத்தை இயக்கி வந்தவங்க தான் ஹலிதா சமீம். நல்ல வரவேற்பு கிடைச்ச இந்த படத்தை சூர்யா தான் தயாரிச்சிருந்தாரு. 4 கதைகளை இணைச்சு ஒரே படமாக வெளியாகி இருந்துச்சு சில்லு கருப்பட்டி படம். பெரிய அளவில் இயக்குனருக்கு பாராட்டுகளையும் பெற்று கொடுத்துச்சு. சூர்யா ஜோதிகாவுக்கு கதை தயார் செய்ய போவதாக கூறியுள்ள ஹலிதா சமீம், "ஐ வில் டெஃபினெட்லி பிச் எ ஸ்கிரிப்ட் டு தெம்" அப்படின்னு ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. சூர்யா தற்போது சூரரை போற்று படத்தோட ரிலீஸுக்காக காத்திருக்காரு. சுதா கொங்காரா இயக்கியிருக்க அந்த படம் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த படத்தோட சென்சார் பணிகளும் முடிக்கப்பட்டு யூ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. தியேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. அதனால் மீண்டும் தியேட்டர்கள் திறக்கப்பட்டதுக்கப்புறம் சூரரை போற்று ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடி ஜோதிகா நடிப்பில் சூர்யா தயாரிச்சிருந்த பொன்மகள் வந்தால் படம் நேரடியாக ஓடிடி இணையதளத்தில் வெளியாகி இருந்த நிலையில் சூர்யாவோட சூரரை போற்று படமும் வெளியாகும்னு வதந்திகளும் பரவிய நிலையில் சூர்யா அது பற்றி விளக்கம் அளிச்சிருந்தார். சூரரை போற்று நிச்சயம் தியேட்டர்களில் தான் வெளியாகும்னு தெரிவிச்சிருந்தார் சூர்யா. அடுத்து சூர்யா ஹரி இயக்கத்தில் அருவா என்ற படம் மற்றும் வெற்றிமரன் இயக்கத்தில் வாடிவாசல் ஆகிய படங்களை கைவசம் வச்சிருக்காரு. இந்த ரெண்டு படங்களில் எது முதல்ல ஆரம்பிப்பாங்கன்னு இன்னும் அறிவிக்கப்படலை. அருவா படம் கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கி இந்த வருட தீபாவளிக்கு வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் துவங்குறதுக்கு முன்னாடியே கொரோனா லாக்டவுன் போடப்பட்டதால் படப்பிடிப்பு தொடங்கப்படலை. அருவா படத்தில் சூர்யா 2 கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்னு சொல்லப்படுது. முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் அருவா திரைப்படம் உருவாகிறது.